பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு பா. மியூசிக்கை மையப்படுத்தி அமைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் மியூசிஷியன்ஸுடைய லைஃப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய கரியரில் அவங்க பார்த்த ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ரொம்பவே ரசிச்சுட்டு வந்திருக்கோம். அதே சமயத்தில் ரொம்ப இனிமையான இசையையும் கேட்டு மகிழ்ந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம சந்திக்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க ஒரு இசை சொற்பொழிவாளர். பக்தி ரசத்தை அவங்களுடைய சொற்பொழிவு மூலமாக கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய மனசில் புகுத்துறதுல இவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சொற்பொழிவுகள் எல்லாத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில நாம நிச்சயமா கேட்டு ரசிக்க உள்ளோம். இன்னைக்கு நாம சந்திக்க போறது திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய சொற்பொழிவுலாம் நிறைய நாங்கள் கேட்க போறோம். அண்ட் ஆல்சோ அதுக்கு நடுவில் இனிய பாடல்களை எங்களுக்காக பாட போறீங்க. ஆரம்பத்தில் எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் கண்டிப்பா. நால்வர் துதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சொற்பொழிவுன்னும் பொழுது நான் அடிப்படையில் சைவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நால்வர் துதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு பிகினிங். ஸோ உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு ஆரம்பத்தில் துவங்கியது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆர்வம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அம்மா திருமதி திருப்புரசுந்தரி அவர்கள். அவங்க ஒரு தமிழாசிரியர். சின்ன வயசில் விளையாட்ட ஆரம்பித்த ஒரு தேவார பாடல் போட்டி, பேச்சு போட்டி, இதிலிருந்து வந்தது தான் அந்த பேசுகிற ஆர்வம். முதல்ல அதுக்கான அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேடை பயம்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்டேஜ் ஃபியர். அது சின்ன வயசுலேருந்து நிறைய போட்டிகளில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சோன்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி போன நிறைய போட்டிகள் தான் ஸ்டேஜ் ஃபியருக்கான காரணம். அதுக்கப்புறம் கல்லூரி வரும்பொழுது 63 நாயன்மார்களை பற்றிய ஒரு பேச்சு போட்டி வந்தது. அதுக்காக முதல் தடவை என்னுடைய அம்மாவுடைய கல்லூரி ஆசிரியர் திருமதி டாக்டர் ஹேமா சந்தானராமன் அவர்களை போய் பார்க்கறதுக்கு போகணும், ஏன்னா அடுத்த லெவலாக பேசணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு என்ன இன்னும் என்கரேஜ் பண்ணணும்னு அங்கே தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய குருவை மீட் பண்ணேன். அவங்களுடைய கணவர் அவர் தான் என்னுடைய குரு, பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்கள். வங்கி, அதாவது ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி அவர், சமீபத்தில் மறைந்தார். அவர் வந்து ஒரு 91 புத்தகங்கள் எழுதி நிறைய இளைய தலைமுறையை இது மாதிரி சொற்பொழிவுக்கெல்லாம் ரொம்ப ஊக்குவிப்பார். அவர் மூலமாக பார்த்ததுனால அங்கேருந்து வந்த ஒரு ஆர்வம் இது. ஓகே, ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, பட் அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குருவை தேடி போனீங்க. ஸோ அப்போ நீங்கள் அவர்கிட்டருந்து புதுசாக இதில் வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பாட் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன? ஆன்மீகத்தை வந்து நம்ம பேச்சு போட்டியோட, அதாவது கல்லூரி முடிக்கிற தருணத்தில் நான் அந்த பேச்சு போட்டிக்கு போனேன். ஒரு போட்டிக்காக தான் போனேன், ஆனால் அங்கே போகும்பொழுது தான் அது ஒரு முடிவல்ல ஆரம்பம்ன்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது. அதாவது ஓ இதோட முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே போட்டி, இதுக்கப்புறம் வேலை வாழ்க்கைன்னு இருக்கும்னு பார்த்த தருணத்தில் அவரை பார்க்கும்பொழுது இதுக்கப்புறம் தான் சொற்பொழிவெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாதையை காண்பித்தது அவர் தான். பெரிய ஆர்வம் அல்லது என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோ கனவோ இல்லாமல் அவர் சொன்னதால ஒரு தடவை போய் பேச ஆரம்பித்தது. அதுலேருந்து அதுதான் எனக்கு ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். ஸோ 63 நாயன்மார்கள், அதை தொடர்ந்து நீங்கள் வந்து எந்தெந்த டாபிக் எடுக்க ஆரம்பிச்சிங்க? 63 நாயன்மார்கள் அதுதான் முக்கியம், தேவாரம் தொடர்பான பாடல்கள் முக்கியமாக நால்வர். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த 63 நாயன்மார்கள் பெரிய புராணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது தவிர அபிராமி அந்தாதி, கந்த புராணம், கச்சியப்பர் அவருடைய கந்த புராணம்,
திருப்பாவை திருவெம்பாவைன்னு பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தில் ஒரு சில பாடல்கள் பண்ணியிருக்கேன். திருப்பாவை முக்கியமாக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய ஒவ்வொரு இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரேன். அது தவிர சில சமயம் பார்த்தீங்கன்னா தலைப்பை நோக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா சில சமயம் அபிராமி அந்தாதின்னா நான் அது தொடர்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேடை பேச்சுக்களில் ஒரு குரு பக்தின்னு எடுத்தோன்னா எல்லா பாடல்கள்லேருந்தும் கொஞ்சம் அபிராமி அந்தாதியிலருந்தும் எடுக்கலாம், கந்தபுராணத்துலேருந்தும் எடுக்கலாம், அது மாதிரி எல்லா தெய்வத்தோட துதி பாடல்லேருந்தும் எடுக்கலான்றதுனால ஒரு காமன் டாபிக்காக எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அது மாதிரியும் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு ரொம்பவும் ஃபர்ஸ்ட் உங்களை ரொம்ப கேப்டிவேட் பண்ண டாபிக், அப்போது நீங்கள் பேசின விஷயங்கள் என்ன எங்களுக்காக ஏதாவது? முதல் முதல்ல என்னுடைய குரு வந்து நீ மேடையில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டாபிக் ஒரு கட்டுரை எழுதினேன். அதில் வந்து திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சைவத்துக்கு மறுமலர்ச்சி கலப்பிரர்கள் ஆட்சி அதெல்லாம் முடிஞ்சு மறுமலர்ச்சி சைவம் இன்னைக்கு இவ்வளவு தழைச்சிருக்கு, ஒரு பிரதோஷம்னா கோயில் அவ்வளவு கூட்டம் சிவாலயங்கள்ல இருக்கு, இதுக்கெல்லாம் முதல்ல காரணம் ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு முடிஞ்சிட்டதுக்கப்புறம் மறுமலர்ச்சிக்கு காரணம் ஞான சம்பந்தர். அவருடைய பாடல் தான் இன்னைக்கும் திருமுறையில் முதல் பாடலாக இருக்கு. அவர் கதையை சின்ன வயசுலேருந்து கேட்டு பழக்கம். அதை பற்றின கட்டுரைன்னு எழுத வரும்பொழுது அவரை வேற மாதிரி கோணத்துல கல்லூரி நாட்களாலேயா என்னன்னு தெரியல, வேற மாதிரி அவரை பார்த்தேன். அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியா அல்லது ஒரு தலைமை பண்போட பார்க்கும் பொழுது அவரோட ஒவ்வொரு அற்புதத்துல அவரை ஒவ்வொரு ப்ரொஃபஷனலா பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில அந்த கோணம் கிடைத்தது. அதை நான் கட்டுரையா எழுதும் பொழுது என்னுடைய குரு அவர்கள் ராமகிருஷ்ண விஜயம் அந்த பத்திரிகையில அதை வெளிவர செய்தார். அந்த அளவு ஒரு தரமா இருந்த மாதிரி அவருக்கு தோணினதுனால நான் எந்த அளவு எழுதணும்னு தெரியாது, ஆனா அவர் அது எனக்கு அதை என்கரேஜ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு அதுதான். அதில் திருஞான சம்பந்தர் மதுரை போய் பாண்டிய மன்னனோட வெப்பு நோயை தீர்க்கும் பொழுது அவர் ஒரு மருத்துவராகவும், வேதாரண்யம் போயிட்டு நீங்கள்லாம் அந்த திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க மூடின கதவை வந்து திறப்பாங்க பாடி இன்னொருவர் மூடுவார் ஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மாதிரி சொல்லி திருமயிலையிலேருந்து நான் வர்றதுனால அங்கே இருக்கிற ஒரு அற்புதத்தை சொல்லியே ஆகணும். அங்கம் பூம்பாவைக்கு உயிர் கிடைத்த ஒரு தலம் அது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாலையும் இறந்தவர் உயிர்ப்பிக்க முடியுமான்னு தெரியாது. அது மாதிரி பண்ணதுனால அந்த இடத்துல திருஞான சம்பந்தரை ஒரு விஞ்ஞானியாகவும், இப்படி அவரையே வந்து தற்கால இளைஞர்கள் என்னென்ன பதவிக்கு போகணும் என்னென்ன வாழ்க்கையில் வரணும்னு அவங்க கனவாக நினைக்கிறாங்களோ அத்தனை கனவையும் ஒரே ஒரு குழந்தை ஒரு தன்னடக்கத்தோடு ஒரு டிசிப்ளின்டாக இருந்து இறைவனுடைய அருளால் செய்ய முடியும்னா நாமும் நல்ல பண்போடு இருந்தால் ஒரு ப்ரொஃபஷன் நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம், ஒரு டாக்டர் இன்ஜினியர் அவ்வளோதான், அது நம்மளால பண்ண முடியும்ன்ற மாதிரி எழுதி முடிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த சொற்பொழிவோட பாடல்களையும் இணைத்து ஒரு அழகான ஒரு கான்செப்டா கொடுக்கணும் அப்படிங்கறது அது எப்போ தோண்டியது? ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது மயிலாப்பூர்ல வந்து திரு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் இருக்கும். அங்க வந்து சைதை திரு நட்ராஜன் அவர்கள், அவர் வந்து இலவசமா அப்பொழுது இருந்த ஐஏஎஸ் அதிகாரி சரோஜா சுந்தரம் சுந்தரம்னு, அவர் வந்து சுந்தரம்ன்றவர் வந்து ஒரு ஐஏஎஸ், அவருடைய மனைவிக்கு வந்து இந்த தேவாரம் மீது இருந்த ஆர்வத்தால அவர்கள் மட்டும் கத்துக்கல, ஒரு அங்கிருந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு இலவச வகுப்பா ஆரம்பிச்சாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இந்த மாதிரி கத்துக்கிறாங்க ஒரு ஆர்வம் இருக்குன்றதுனால ஏதோ விளையாட்டா போக ஆரம்பிச்சு ஒரு 3 வருடங்கள் கத்துண்ட தேவாரம் கல்லூரி நாட்கள்ல கிடைச்ச அந்த சொற்பொழிவு வாய்ப்பு, அது ரெண்டுத்தையும் இணைச்சு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இசையாகவும் இல்லாம சொற்பொழிவு தான் என்னோட இதுல பெரும்பான்மையா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு பாடலை பத்தி நம்ம அழகான விரிவுரையோ அதுக்கான பொருளுரையோ சொல்லும் பொழுது அந்த தேவாரத்தை பாடி பாடினா அந்த விஷயத்த சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும்னு அப்ப அது ரெண்டுத்தையும் இணைக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த பயணம். ஓகே. ஸோ அப்படி நீங்க முதல் முதல்ல பண்ண ஏதாவது ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரு பாடலோட ஒரு விரிவுரை கலந்து ஏதாவது ஒரு ஷார்ட்டா எங்களுக்காக? இறைவனை வந்து தோடுடைய செவியன்றது தான் முதல் தேவாரம், அதாவது திருமுறையில் இருக்கிற முதல் பாடல் நம்மலாம் பாடுறோம். இறைவன் இறைவியாக வந்து திருஞான ஞானப்பாலை கொடுத்தார்கள்ன்றது ஒரு அழகான அற்புத நிகழ்வு. அது மாதிரி யூஸ்வலாக இல்லாமல் ஞான சம்பந்தருடைய தேவார பாடல்களில் ரொம்ப பிரசித்தி பெறாத நிறைய பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கும் பொழுது அந்த தருணத்தை சொல்லி அவருக்கு மட்டும் அம்மா அப்பாவாக இல்லாமல் நமக்கும் இறைவன் பெற்றோராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அது மாதிரி பாடின பாடல் தான் தாயும் நீயேன் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் தாயும் நீயே தந்தை
நீயே சங்கரனே அடியேன் அப்படின்னு அந்த ஒரு தேவார பாடலை பாடி அந்த தருணத்தை சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும்னு அப்படி பாட ஆரம்பிச்சது தான். இது மாதிரி தேவார பாடல்கள் மட்டும் இல்லாமல் திருப்பாவையில் ஆண்டாள் சொன்ன ஒவ்வொரு பாடல்லையும் தற்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு கூடி குளிர்ந்தேலோ ரெம்பாவாய், அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இது மாதிரி எல்லாம் சொல்றோம். ஒரு ஒற்றுமையா பண்ணணும், கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, இது மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சொல்ற எல்லா விஷயத்துலையுமே என்னென்ன பண்புகள்லாம் புகுத்துறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி பாசுரங்கள்லயும் இருக்கு. அது மாதிரியும் நான் செஞ்சுட்டு வரேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய தேவாரம் அண்ட் அதனுடைய விரிவுரைகள் எப்படி அமைஞ்சது, நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி செஞ்சீங்க, அதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் ஆண்டாளினுடைய திருப்பாவை பற்றி சொன்னீங்க. ஸோ அதிலிருந்து ஒரு சில எக்ஸப்ட்ஸ் எங்களுக்காக. கண்டிப்பாக ஆண்டாளுடைய பாசுரம்ன்றது வந்து எல்லாருக்குமே ஆண்டாள்ன்றது ரொம்ப பிடிச்ச கேரக்டர். எல்லா பெண்களுக்கும் அந்த ஆண்டாள்ன்றது ஒரு கனவு கதாபாத்திரம் மாதிரி. அதனால் ஒரு சொற்பொழிவாளராக இருந்து சைவமே பேசினாலும் ஆண்டாளை தொடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஒரு நிறைவு செய்யவே முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து இறைவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சின்ன குழந்தை இறைவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நினைக்காம என்னால் முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை நம்ம ஆண்டாள் கிட்டேருந்து முதல்ல கற்றுக்கணும். அவள் என்ன ஒரு கனவு கண்டாலும் அதை நனவாகவும் ஆக்கினாள் அப்படின்றதுக்கு ஒரு புரட்சி பெண் அவள். இதை பற்றி அமரர் சுஜாதா அவர்கள் கூட ரொம்ப அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்குன்னு எவ்வளவு தனிப்பண்புகள், தலைமை பண்புகள்னு தெரியும். அவள் எல்லா பெண்களையும் கூடி கூட வைத்து எல்லாரையும் அந்த நீராட அழைத்து சென்று அது ஒரு தலைமை பண்பு. ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது தேவை இல்லையா. ஸோ இங்கே மீட் பண்ணணும், இது மாதிரி தான் நம்மளோட அஜெண்டா ஆஃப் திஸ் மீட்டிங், அது மாதிரியெல்லாம் ஆண்டாளுடைய பாசுரத்தில் ரொம்ப அழகாக பாடலாம். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு நம்ம நாட்டோட நிலைமை மழை வேண்டி இருக்கும் இல்லையா, ரொம்ப வறண்ட நிலம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் மாதம் மும்மாரி பொழியணும்னு சொல்கிறான், மூன்று தடவை மழை பொழியணுமா. இப்போ மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நிறையவும் வந்து இல்லாமையும் அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ அழகாக அதை நமக்கு அந்த காலத்தில் நடந்த விஷயத்த ஒரு கண்ணாடி மாதிரி ஆண்டாள் போட்டு காமிச்சிருக்கானா, மாதத்துக்கு மூணு தடவை மழை, அது முதல் பத்து நாட்களில் ஒரு மழை பெய்யுமா, அது அந்த நாட்டு அரசனுக்காக, அவன் அந்த அளவு நீதி வழுவாமல் இருந்தால் அந்த முதல் மழை அவனுக்காக, இரண்டாவது பத்து நாள் அதில் ஒரு மழை பொழியுமா, அது வந்து அந்த நாட்டினுடைய சான்றோர்களுக்காக, நிறைவான அந்த பத்து நாளில் இருக்கிற இன்னும் ஒரு மழை இன்னும் ஒரு முறை அந்த மழை வருமா, அது அந்த நாட்டு குடிமக்களுக்காக, ஏதாவது ஒரு மழை பொய்த்தால் அவங்களுக்கு பயம் வந்துருமாக, நம்மளுடைய அறநறி ஏதோ தவறிடுச்சோ, நம்மளோட மழை இன்னைக்கு வரலன்னு அந்த சான்றோர்கள் அரசன் குடிமக்கள்னு இருப்பாங்க. அந்த பாசுரம் நான் பாடி காமிக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பேரும் சென்னல் உடுக்கையடுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே போக்கிருந்து சீத்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய். இந்த மாதிரி பாசுரத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த நாட்டோட வளம் தெரியுது. அதே மாதிரி ஒரு பசுமை புரட்சியும் இருக்கும் அந்த பாடலில், பால்லாம் அவ்வளோ கொடுக்கும் பசுக்கள் சொல்லும் பொழுது ஒரு வெண்மை புரட்சியும் இருக்கும். பசுமை புரட்சி வெண்மை புரட்சின்னு ரெண்டுமே இருக்கிற இந்த மாதிரி பாசுரத்தை சொல்லிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு வளம் கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி பண்ணலாம் சொற்பொழிவுகளை என்னைக்கு அந்த ட்ரெண்டுக்கு அந்த கரண்ட் அஃபேரோட சேர்த்து சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னுமே அது உபயோகமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி சொற்பொழிவுகள் அப்படிலாம் பண்ணணும்னா இதுக்கான ரிசர்ச் ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் இல்லையா. நீங்கள் வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது எத்தனையோ கோணங்கள்லேருந்து யோசிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஐ கேன் டெஃபினெட்லி சென்ஸ் தட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான டைம் உங்களால் எப்படி ஒதுக்க முடியாது, பிகாஸ் யூ ஆல்சோ ஹாவ் அ ஃபேமிலி, நீங்கள் ஆல்சோ அதர்வைஸ் நீங்கள் ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எப்படி உங்களால் டைம் ஒதுக்க முடியுது? அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளானிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். பேஷன் பிளானிங் ரெண்டுமே இருக்கணும். பிளானிங் மட்டும் இருந்து பேஷன் இல்லைன்னா கூட கொஞ்சம் அலுப்பு வந்துடும். ஆமாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இதுக்கெலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
பேஷன் இருந்தே ஆகணும். அதை மீறி பிளானிங், பிளானிங் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக நம்மளோட அந்த ரோல் கரெக்டாக பண்ண மாட்டோம். வீட்டில் நான் மதர்ன்ற ரோல், ஒய்ஃப்ன்ற ரோல், ஆஃபீஸில் நான் வந்து துணை மேலாளராக இருக்கேன், அங்கேயும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாரி சொற்பொழிவுன்னு வரும்பொழுது அந்த சமயத்தில் அத்தனை ரசிகர்களையும் நம்ம நம்ம பக்கம் கேட்க வைக்கணும். அது வந்து விளம்பரத்தை தாண்டி, விளம்பரம்ன்றதுக்காக கிடையாது, ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய நல்ல கருத்துக்களை இது மாதிரி பரவ வைக்கணும். ஏன்னா இப்போ தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்கும், ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை அவங்கள கேட்க வைக்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதனால கண்டிப்பாக பிளானிங் அவசியம். இந்த டயத்துலேருந்து இந்த டைம் குழந்தை, இந்த டயத்துலேருந்து இந்த டைம் சமையல், இது என்னுடைய அலுவலகத்துக்கான ஒரு மணித்துளி, இது என்னுடைய இந்த ரிசர்ச் ஒர்க். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் புது மாதிரியாக பேசணும், நிறைய கருத்துக்கள் கொடுக்கணும், அதுக்கான டைம் இது அப்படின்றத நான் ரொம்ப கிளியராக பிளான் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஏதோ ஓரளவு அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றதுனால சம்ஹவ் ஐ குட் மேனேஜ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த சொற்பொழுகெலாம் பண்ணும்பொழுது, இப்போது நிறைய சமயங்களில் நான் கேட்ட பொழுது ஹியூமருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஏன்னா அப்போ தான் வந்து டிரெக்டாக நம்ம ஆடியன்ஸினுடைய ஒரு அட்டென்ஷனை டக்குன்னு பெற முடியும், அண்ட் அது சஸ்டெயின்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் உங்களுடைய சொற்பொழிவுகள்லையும் உண்டா? கண்டிப்பாக. அதுக்கு எங்கள் ஃபேமிலிலேயே மூணு விதமான ஜெனரேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ என்னுடைய சித்தி தமிழ் ஆசிரியர், அவங்களும் நல்ல கருத்துலாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள பிடிக்க வைக்கணும், அவங்களுக்கு அதை ரொம்ப பிடிக்கணும்னா அவங்களுக்கு அந்த பக்தி மேலோட்டமாக இருக்கணும், அந்த பக்தியில் அவங்க திளைக்கணும், அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ணணும், சுவாமியை நினச்சி அவங்க உள்ள முருகி அந்த கண்ணில் அவங்களுக்கு தண்ணி வர அளவு உருக்கமாக பேசினா அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். இது மாதிரி பண்ணணும்னா என்னுடைய கணவர் திரு சுரேஷ் அவர்களுடைய பங்களிப்பை நான் சொல்லியே ஆகணும். அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி நீ பேசும் பொழுது இன்னும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்றது தேவை அப்படின்றதுக்கு இந்த பாடல், இந்த டாப்பிக்காக, இந்த இடத்துல இது மாதிரி நீ அந்த ஜோக்கை சேர்த்துக்கோயே அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஆக்சுவலி அவர் தான். ஏன்னா சில சமயம் ஏதாவது ஒரு டார்கெட்டில் ரொம்ப சோகமாகவோ வருத்தமாகவோ அல்லது தன்னை மறந்த நிலையாக இருந்தாங்கன்னா நான் எப்போவுமே கதை பேச முடியாது இல்லையா. ஒரு கதை சொல்லலாம், ரெண்டு கதை சொல்லலாம், அதை மீறி எந்த ஒரு விஷயத்துக்கு விளக்க வரை நம்ம சொல்ல வரோமோ அதை பற்றியும் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த சமயத்தில் அவங்க சோர்வாக இருக்கும்பொழுது எப்படி நம்மளோட ஆசிரியர்கள் நமக்கு செஞ்சாங்களோ அதே விஷயம்தான், நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்யமான ஒரு விஷயத்தையோ கதையோ சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. அப்போ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஏன்னா இது கண்டிப்பாக தேவை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ற அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்ப வைக்கணும்னா அதுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இப்போ கண்டிப்பாக தேவை. அதுக்கும் நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் மேடையில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ எங்களுக்காக நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இப்போ ஆக்சுவலி நான் அபிராமி அந்தாதியை பற்றி தான் நான் தொடர் சொற்பொழிவு பண்ணிட்டு வரேன். இன்றைய குடும்பத்திற்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய நேயர்கள் பார்ப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவை. இப்போ முன்னாடி மாதிரி நம்ம ஒவ்வொரு கடைக்கு போகிறதில்ல, முன்னாடிலாம் துணி வாங்கணும்னா ஒரு கடைக்கு போவோம், மளிகை பொருட்கள் வாங்கணும்னா ஒன்று கடைக்கு, இன்றைக்கி எல்லாமே மால்ன்ற கல்ச்சர் வந்துருச்சு, எல்லாம் சேர்ந்த ஒரே கடைன்ற மாதிரி எல்லா வேண்டுதலுக்கும் ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு மருந்துன்னா அது அபிராமி அந்தாதின்னு சொல்லலாம். அதை நான் எப்படி சொற்பொழிவில் பேசுவேன்றதை நான் உங்களுக்கு பேசி காமிக்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கழுப்பினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத கணவனும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய், அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே, ஆதி கட ஊரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. ஒரு மனிதனா நம்ம வரோம்னா ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு விதமான வேண்டுதல், முதல்ல கல்வி, அதுக்கப்புறம் இளமையா இருக்கணும். அதனால தானே இன்னைக்கு பார்லர் கல்ச்சர்லாம் நிறைய வந்திருக்கு, இளமையா இருக்கணும், பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்கணும். சரியான வயதில் திருமணம் இருக்க வேண்டும், ஒரு குழந்தை வேண்டும், நல்ல பொருள் ஈட்ட வேண்டும், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வேண்டுதல்கள். அனைத்துக்கும் இந்த ஒரே ஒரு பாடல் சொன்னால் போதும். ஆனா இந்த 16 செல்வங்களில் 16வது செல்வமாக சொல்லப்படுவது பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய். அதாவது நமக்கு 15 செல்வங்கள் வந்துடலாம், பணம், புகழ், நல்ல குடும்பம், மனை, மக்கள் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய கூட்டம், நம்முடைய தொடர்பு வந்து சேரக்கூடாதவர்களோட சேர்ந்துட்டா அந்த அத்தனை செல்வம் இருந்தும் இல்லையா. அதனால 16வது செல்வம், நிறைவான செல்வமாக சொல்லப்படுவது வந்து பெரிய மனிதர்களோடு கூட்டுக்கண்டாய்.
இது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உதவும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளா இருந்தா பெரிய மனிதர்கள் யாரு, அவர்கள் பள்ளியில் இருக்கும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அவர்களோட கூட இருக்கிற மாதிரி இருக்கிற குழந்தையா இருக்கணும்னா அப்ப அந்த குழந்தைக்கு கண்டிப்பா தலைமை பண்பு, லீடரா இருக்கும் அந்த குழந்தை. அதே கார்பரேட் இளைஞர்கள்னு எடுத்துக்கலாம், அந்த கார்பரேட்டோட பெரிய நிறுவனத்தோட பெரிய அதிகாரியோட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் அவர்களுடைய துறையில் மெளிர்ந்தால் மட்டுமே அவர்களால் இருக்க முடியும். அதனால அந்த 16வது செல்வம் பக்தர்கள்னு பார்த்தோம்னா கூட்டு பிரார்த்தனை, அதுக்கு எப்பவுமே ஒரு தனி மகத்துவம், அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அதுதான் 16வது செல்வம். நல்ல தொடர்பு இருக்க வேண்டும், அதுதான் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட செய்தாய், நிழல் என தொடர்ந்த முன்னூர் கொடுமையை நீக்க செய்தாய், நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. அம்பிகை எப்படி அழகு பார்ப்பாளாம், ஒரு அம்மா வந்து நல்ல கணவனோட ஒரு மகளை இணைச்சு அழகு பார்க்கிற மாதிரி அம்பிகை எல்லா செல்வத்தையும் கொடுத்து விடுவாளாம். ஏனென்றால் அம்பிகையின் பக்தர்களாக இருப்பதற்கே பேசிக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல அது உலகியல் செல்வங்கள் தானா இருக்கும், அது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. அதை தாண்டி பெரிய மனிதர்களோடு நம்மை கூட வைத்து அம்பிகை அழகு பார்ப்பாளாம். இது மாதிரி அந்த பாடல்களோடு தொடர்பா நான் பேசுவேன். பட் தேவாரம், சைவ திருமுறை பாடல்கள், திவ்ய பிரபந்த பாடல்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்ற தமிழிசை பாடல்கள், இப்போ மற்ற கம்போசர்ஸ் எஸ்பெஷலி பாரதியார், இந்த மாதிரியான பாடல்கள் உங்களை எந்த அளவுக்கு கேப்டிவேட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கு? கண்டிப்பா பாரதியார் பத்தியெல்லாம் பேசலாம். ஆனா பாரதியார திருக்குறளையோ பாரதியாரையோ ஔவையாரையோ கண்டிப்பா அவர்களுடைய மேற்கோள் காண்பிக்காம ஒரு சொற்பொழிவுன்றது முடியாது. நான் பாரதிக்குன்னு மட்டும் பேசலாம், பாரதியை தவிர இப்பொழுது நான் தற்போதைய நிலையில அதை தாண்டி நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா என்னுடைய ஒரு கனவுன்னு பாத்தீங்கன்னா அந்த தேவாரத்துல இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் வரணும். இப்ப இருக்கிற ரொம்ப லைட்டான பாடல்களுக்கு வந்தா திருப்பியும் அந்த ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால அதனால பாரதி இல்லாம எந்த சொற்பொழியுமே முடிக்க மாட்டேன். பாரதியை தாண்டி இப்ப இருக்கிற நவீன பாடல்கள் நிறைய துதி பாடல்கள் இருக்கு, இன்னும் அது மாதிரி பண்ணலை. ஏன்னா என்னுடைய ஒரு கிளியரான மோட்டோவே பார்த்தீங்கன்னா திவ்ய பிரபந்தங்கள், தேவாரங்கள், அபிராமி அந்தாதி, கந்த புராணம் இதெல்லாம் நிறைய வரணும். அதுவும் முக்கியமா பெரிய புராணத்தை எடுத்துன்னு வரணும். ஏன்னா இன்னைக்கு தேவையான எல்லா வாழ்வியல் முறைகளும் எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணுமோ அத்தனையும் பெரிய புராணத்துல இருக்கு. அதை கொண்டு வரணும்ன்றதுனால இன்னும் புதுசான விஷயங்களுக்கு நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையான விஷயங்கள் எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவா எங்களுக்காக ஏதாவது ஒரு ஃபைனல் டச்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புலம்பல்ன்றது நிறைய இருக்கு மனிதர்களிடத்துல. நான் ரெண்டு புலம்பல் சொல்றேன், ஒன்று சாதாரணமான புலம்பல், இன்னொன்று திருப்புலம்பல். புலம்பல்னா என்ன, அதாவது என்னோட நண்பர் கூட்டத்தில், என்னோட உறவினர் கூட்டத்தில் என்னோட இயலாமையை சொல்றது. என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றத என்னுடைய உறவினர்கிட்ட நான் இப்போ எப்படி சொல்வேன், வரனே இன்னும் அமையலை, கல்யாணமே நிச்சயமாகலை, எப்போதான் நடக்க போதும், இப்படி என்னையும் மீறி என்னோட சுற்று வட்டாரத்துக்கிட்ட என்னோட துயரங்களை சொல்லும் பொழுது இல்லை நடக்கலை கிடைக்கல அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகளை தான் நம்ம நிறைய சொல்கிறோம். இதே வேண்டுதலை நான் கோயிலுக்கு போயோ அல்லது என்னுடைய பூஜை அறையிலையோ மனமாற இறைவனை நோக்கி பிரார்த்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்வேன், இறைவன் இடத்துல போய் மேட்ரிமோனியல்ல எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வரணும் அமையலைன்னு சொல்ல மாட்டேன், இறைவா இல்லது அல்லது தாயே எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லுவேன், நல்ல கல்யாணம் நடக்கணும், இன்னும் சீக்கிரத்தில் நடக்கணும், இன்னும் தள்ளி போகக்கூடாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கணும், செய்யணும், இது வேணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸு இருக்கு. இதுவும் புலம்பல் அதுவும் புலம்பல், ஆனால் அதை வெறும் புலம்பல்னு சொல்லலாம், இதை திருப்புலம்பல்னு சொல்லலாம். அங்கே வேலையே கிடைக்கல, ரொம்ப வருஷமா இருக்கான் அப்படி சொல்லுவோம், ஆனா இங்க இறைவா என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நம்மையும் அறியாம இறைவன் கிட்ட பேச பேச அந்த பாசிட்டிவ் வருது.
பாசிட்டிவ்னான வார்த்தைகள். அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் கண்டிப்பாக அதற்கான அந்த அதிர்வலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் கொடுக்கும், விச் லீட்ஸ் டு அந்த சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்களாம், நம்ம ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் பார்த்தீங்கன்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, அந்த பாசுரத்தை பாடும் பொழுது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதான், ஒரு நல்ல விஷயம். அதனால தானே இறைவனையே அவர் வாழ்த்தினதுனால தானே அதை பாடின ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வார்ன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அதை பாட பாட நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். வீட்டில் பாடினோன்னா நம்மை மீறி ஒரு அச்சம், பயங்கள், மனக்கவலை, ஸ்ட்ரெஸ் இது எதுவுமே இருக்காது. அதுக்கு தேவை பாசிட்டிவ் வார்த்தைகள். வார்த்தைகளை சும்மா சும்மா சொல்ல முடியாது. அதனால நம்ம ஏதோ வீட்டில் ஏதாவது வேலை பண்ணிண்டே கூட பாடலாம், அது நம்மையும் அறியாமல் நம்மளோட வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சௌபாகியத்தை தான் தரும். அந்த பாடலை பாடுறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா. இது மாதிரி நம்ம வேலைகளுக்கிடையே பாடினா நமக்கும் தெரியாம, இதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் தேவையில்லை, இதுக்குன்னு ஒரு எனர்ஜி டாக் அது மாதிரியெல்லாம் தேவையில்லை, நம்ம வாழ்க்கையிலேயே நம்மையும் அறியாமல் இது மாதிரி பாடல்கள் மூலமாக நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சது, இன்னும் நிறையா விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தான் தூண்டியிருக்கு. மிக்க நன்றி. நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியை எல்லாருமே ரசிச்சு பார்த்தீங்களா? இன்னும் பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தோன்றியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான ஆர்டிஸ்டோட, இன்னொரு அற்புதமான கெஸ்டோட மீண்டும் அடுத்த வாரம் இதே பாயசை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.